வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலினுடைய ஸ்தல வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணாமலையார் கோவில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்றும் அறியப்படும் இத்தலம் சிவபெருமானின் ஐம்பூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்குகிறது இத்தலத்தின் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பிகை உண்ணாமலை அம்மாள் என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தினை நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவாரம் பாடியுள்ளனர் இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார் என்றும் இத்தலத்தில் உள்ள மலைகள் எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானே என்றும் நம்பப்படுகிறது இந்த கோவிலினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைந்துள்ளனர் திருவண்ணாமலை மலையானது இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது என டாக்டர் பீர்பல் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் எட்டு திக்கிலும் அஷ்டலிங்களை கொண்ட எக்கோண அமைப்பில் என் கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யாமலிங்கம் நிருதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் பல இந்த கோவிலினுடைய வரலாறுகள் என்ன வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளாகிய திருமாலுக்கும் யார் பெரியவர்கள் தமக்குள் யார் பெரியவர்கள் என்ற சர்ச்சை ஏற்பட்டு சிவபெருமானிடம் சென்று தம்மில் யார் பெரியவர் என கேட்க சிவபெருமான் தனது அடியை அல்லது முடியை உங்களில் யார் கண்டு வருகிறார்களோ அவர்தான் பெரியவர் என கூற திருமால் பன்றி அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை குடைந்து சென்றார் அடியை காண இயலாமல் தோற்று திரும்பினார் பிரம்மன் அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானது முடியை காண உயர பறந்து சென்றார் முடியை காண இயலாமல் தயங்கி பறக்கும்போது சிவன் தலை முடியில் இருந்து தாளம்பூ கீழே இறங்கி வந்தது அந்த தாளம்பூவை கண்டு சிவன் முடியை காண எவ்வளவு தூரம் உள்ளது என கேட்க யாரு நம்மளுடைய பிரம்மன் கேட்கிறாரு தாளம்பூ நான் சிவனாரின் சடையிலிருந்து நழுவி நாற்பதாயிரம் ஆண்டுகளாக கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூற பிரம்மன் முடியை காணும் முயற்சியை விடுத்து தாளம்பூவிடம் ஒரு பொய் சொல்லும்படி கூறினார் திருமாலிடம் சிவன் முடியை பிரம்மன் கண்டதாக சாட்சி சொல்லும்படி கேட்டதற்கு இணங்க தாளம்பூவும் சாட்சி சொல்ல பொய் சொன்ன பிரம்மன் பிரம்மதேவனுக்கு பூலோகத்தில் ஆலய வழிபாடு அமையாதென்றும் பொய்சாட்சி சொன்ன தாளம்பூ சிவபூஜைக்கு உதவாது என்றும் சாபமிட்டார் சிவபெருமான் திருமாலும் பிரம்மனும் தான் என்ற அகந்தையை நீக்கிட உலகுக்கு உணர்த்தி சிவபெருமான் அடியையும் முடியையும் காண முடியாத ஜோதி பிளம்பாக நின்ற இடம்தான் இந்த திருவண்ணாமலை ஆகும் நன்றி நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் விழுப்பாட்டு